கிறிஸ்தவ மதத்துல என்ன சொல்றாங்க, அது அந்த பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்றான், ஒருத்தர் நல்லது செய்திருந்தால் கடவுள் வந்து 1000 தலைமுறை அவருக்கு இரக்கம் காட்டுவாங்க என்றும், பாவம் செய்திருந்தால் 4 தலைமுறை அவனுக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல சொல்றாங்க. புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்றாங்க, இயேசுட்ட ஒருத்தர் வந்து கேக்குறாரு, இவன் இப்படி பிறக்கிறதுக்கு அவன் செய்த பாவமா அவ அம்மா அப்பா செய்த பாவமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அவன் செய்த பாவம் இல்ல, அவன் அம்மா அப்பா செய்த பாவம் அல்ல, இது வந்து கடவுளுடைய மகிமை வெளிப்படவே இப்படி படைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி உங்களுடைய வேதத்தில் ஏதாவது உண்டா? அதாவது நல்ல ஒரு அழகான கேள்வி கேக்குறாங்க. இப்ப அவங்க வந்து ஒரு மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுக்கு வந்து அவங்க ஒரு ஆசிரியராக என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் இருக்கிறாங்க. அதனால அது சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இந்த குழந்தைகள் வந்து மன வளர்ச்சியோட இருக்கு, மன வளர்ச்சி குன்றி போய் மூளை இல்லாம சிந்திக்க தெரியாம குழந்தைத்தனமா 20 வயசாருக்கும் குழந்தை மாதிரி இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கிறது காரணம் இவங்களுடைய முன்னோர்கள் செய்த ஊழ்வினை பயனா அல்லது வந்து இவங்களுடைய விதியா, இதுக்கு என்ன ரீசனிங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க கேட்கறாங்க. இஸ்லாம் இது இஸ்லாம் என்ன சொல்லுன்னு கேட்கறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய தீய காரணத்திற்காக செயலுக்காக வேண்டி அவருடைய சந்ததிகள் வந்து தண்டிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தனுக்கு வந்து ஒரு வறுமை ஏற்படுச்சுன்னு சொன்னா அது எனக்கு உள்ள வறுமை தானே தவிர, எங்க அப்பா நல்லவரா இருந்ததுனால, எங்க அப்பா வந்து கெட்டவரா இருந்ததுனால எனக்கு அந்த வறுமை வந்துச்சு அப்படின்னு நான் நினைக்க கூடாது. எனக்கு கடவுள் வறுமை எழுதியிருக்கிறார், எனக்கு செல்வம் வந்தால் எனக்கு செல்வத்தை எழுதியிருக்கிறார் அப்படி எடுத்துக்கணுமே தவிர, அந்த முன் சந்ததிகளுடைய நன்மையோ தீமையோ அவங்களுடைய பரம்பரைக்கு தொடரும் என்பதை இஸ்லாம் வந்து ஒத்துக்கொள்ள மறுக்குது. நீங்க நடைமுறையில் இதை பார்க்கலாம். எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சு தலைமுறை தலைமுறையா நல்லவனா இருந்துட்டு இருப்பான், அவன் புள்ள கடைசி 5வது தலைமுறையில பாப்பீங்க, ஆக ரொம்ப சிரமத்துல இவனுக்கா இந்த கதி, இந்த குடும்பத்துக்கா இப்படி என்று கேட்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆக கொடுமையிலையும் கொடுமையும் கொடுமையும் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவனுடைய கை ஓங்கி இருக்கும், இவனுக்கா இப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆச்சரியப்படுறதெல்லாம் பார்க்கணும். அதனால வந்து ஒருத்தனுடைய துன்ப கெட்ட செயலின் காரணமாக அவனுடைய பிள்ளைகள் வந்து அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க வேணா பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறவன் போய் பாருங்க, அவன் அப்பெல்லாம் புண்ணிய செஞ்சவனா இருப்பானா அப்படிலாம் சொல்ல முடியாது. பிச்சைக்காரனா இருக்கிறவன் போய் பாருங்க, அவன் அப்பெல்லாம் பாவியா இருப்பானா அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். நல்லவனுக்கு பிறந்தவனும் கோடீஸ்வரனா இருப்பான், கெட்டவனுக்கு பிறந்தவனு கோடீஸ்வரனா இருப்பான். ஒரு ஊனமுற்றவன் எடுத்துக்கொண்டு இவங்க அப்ப தப்பு செஞ்சா அதனாலதான் ஊனமுற்றவன் பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. 1000 ஊனமுற்றவனை கொண்டு வந்தீங்கன்னா 500 பேருடைய அப்பா நல்லது கெட்டவனா இருந்தா 500 பேருடைய அப்பா நல்லவனா இருப்பான், கெட்டவனா இருந்திருக்க மாட்டான். எல்லாருடைய அப்பன் அப்படி இருந்திருக்க மாட்டான். அப்ப வந்து ஊனமா இருக்கிறது குறைபாடா இருக்கிறதுனா அவன் அப்பே கெட்டவனா இருக்கிறது கொடுத்த பனிஷ்மெண்ட். இன்னும் சொல்ல போனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அவன் செஞ்சதுக்கு இவனுக்கு இப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கற, அவனுக்குள்ள கொடுக்கணும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா இருந்தா கெட்டவனா இருந்தான்னு சொன்னா பனிஷ்மெண்ட்டுக்கு மறுமைன்னு ஒரு உலகம் இருக்குது. அங்க கடவுள் என்ன செய்வார், பனிஷ்மெண்ட் பண்ணுவாரு. இங்க வந்து அதுக்காக அவனுடைய பிள்ளைய போய் தண்டிக்கிறது என்பது கிடையாது. இது நம்ம விளைவிக்கணும். அதே நேரத்தில் வந்து ஏன் இப்படி இந்த குறைபாடுகள்லாம் இருக்குதுன்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். இஸ்லாத்துல அப்படி கிடையாட்டா கூட ஏன் ஒருத்தன் நல்லா இருக்கிறான், ஒருத்தன் கண்ணு இல்லாம இருக்கிறான், அவன் அவன் நிலையில இருந்து பார்த்தா எவ்வளவு பாதிப்பது, ஒருத்தன் நல்லா எல்லா உறுப்பும் ஆரோக்கியமா இருக்கான், ஒருத்தன் கை கால் நொண்டியா இருக்கிறான், அது அவனுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு என்று நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு விடை இருந்தா நல்லா இருக்கும் எல்லாரும் நினைக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்று ஊழல் வினா சொல்லுவாங்க. இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா இதுக்கும் விடை சொல்லுது. என்ன விடை சொல்லுதுன்னு கேட்டா, உலகத்தில உள்ள எல்லா மனிதர்களுமே எல்லா நன்மைகளும் கொடுக்கப்பட்டு படைக்கப்படவே இல்லை. எல்லாருமே ஒரு யார ரொம்ப நல்லா இருக்காரு நினைக்கிறீங்க அவர் கொட்டுவாங்க, அவத்தையும் 75 நன்மை தான் இருக்கும், 25 கஷ்டம் அவர் இருக்கும். யார் ரொம்ப நல்லா இருக்காரு நினைக்கிறீங்களோ, ஒரு கோடீஸ்வரனை தான் நல்லா இருக்காரு நினைப்பிய அவர் கூட்டிட்டு வாங்க. கோடினா உங்களுக்கு தெரியும், பங்களா தெரியுது, கார் தெரியுது, அவருடைய பேரு புகழ் செழிப்பு உங்களுக்கு தெரியுது. உள்ளுக்குள் நுழைஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் கொண்டாடிங்க, அவருக்கு மஜாதா இருக்கும், அவர் புள்ள தருதலையா இருப்பான், இவருக்கு 72 நோய் இருக்கும், இருக்கிறத உங்களை பணத்தை வச்சு சாப்பிடக்கூடாது டாக்டரு, பணம்லாம் இருக்கு. அப்ப அவனுக்கு மைனஸ் இருக்கும். எல்லா மனிதர்களுமே குறைபாடுகளும் நிறைபாடுகளும் உள்ளவர்களாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். 75 நிறை இருக்குமே ஆனால் 25 குறை இருக்கும். இப்படித்தான் எல்லாருமே இருக்கும். 100% நல்லது பெற்றவன் யாருமே கிடையாது. ஒருத்தன் சாப்பாடு கஞ்சி கஷ்டப்படுறவனா இருப்பான், ஆனா அவன் நினைச்சதை சாப்பிட வேணும், பிரியாணினாலும் வெட்டுவான், இந்த சட்டி சாப்பிட சாப்பிடும் ஒண்ணு அவனு செய்யாது. இன்னொருத்தனுக்கு கோடி கோடியா இருக்கு, பிரியாணி வாசம் பிடிக்க முடியுமே தவிர ஒரு கவலை தடுத்து வாய்க்குள்ள வைக்க முடியாது. டாக்டர் சொல்லிடுவாரு, நீ கேழ்வரகு ரொட்டி சாப்பிடு,
அல்ல கேழ்வர கூழ் சாப்பிடு, இவ்வளவு பணத்தை வச்சிருந்தும் கூட அது எவ்வளவு பெரிய மனவேதனை, அவரும் கஷ்டருக்கு தான் செய்யும். நம்ம நினைக்கிறோம் இந்த பங்களாவையும் காரையும் பார்த்து நல்லா இருக்காருன்னு நினைக்கிறோம், இல்ல அவரு அவருடைய இன்னொரு பக்கம் நமக்கு தெரியல, ஒரு பக்கத்தை நம்ம பாக்குறோம் இன்னொரு பக்கம் தெரியல. அப்ப எல்லா மனிதர்களுமே குறையோடுதான் இருக்கிறார்கள். அந்த குறை எப்படி இருக்குன்னு கேட்டா மாத்தி மாத்தி இருக்கும். எல்லாருக்குமே வறுமைங்கிற குறையை கொடுக்க முடியாது. கொஞ்சம் பேருக்கு வறுமைங்கிற குறை, கொஞ்சம் பேருக்கு நோய், கொஞ்சம் பேருக்கு பிள்ளை இல்லைங்கிறது, கொஞ்சம் பேருக்கு கொண்டாட்டி சரியில்லைங்கிறது, கொஞ்சம் பேருக்கு புருஷன் சரியில்லைங்கிறது, ஏதாச்சும் ஒரு குறைகள். எல்லாருமே அந்த குறைகளை வந்து மாத்தி மாத்தி கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அப்படி குறை இருந்தா தான் உலகம் ரன் ஆகும். உலகம் இயங்குறதா இருந்தா, எல்லாம் 100% கரெக்டா இருந்தா, உங்களுக்கு நான் தேவையில்லை, எனக்கு நீங்க தேவையில்லைன்னா உலகமே இயங்காச்சு, அவ்வளவு பேர் செத்து போயிடும். அப்ப உலகம் இயங்குறதுக்கு என்ன வேணும், எனக்கு சில குறை இருக்கணும், அந்த குறையை நீங்க நிவர்த்தி பண்ணணும். இந்த மனநோயாளின் ஒருத்தர் இருந்தா தான் உங்களுக்கு வாழ்க்கை ஓடும், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வேலை இல்லாம போயிடும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இருக்கணுமா இல்லையா? இப்ப டாக்டர் டாக்டர்லாம் வந்து வாழ்வான், யாருக்குமே நோய் வரல, டாக்டர் வாழ இயலுமா? டாக்டர் வாழ முடியாது. அப்ப எல்லாத்தையுமே பணம் இருக்குது. நான் ஏன் வீட்டு விவசாய வயல்ல வந்து விவசாயத்துக்கு கூலிக்கு ஆள் கிடைக்குமா? நானும் கோடி விஷயம், நான் மீன் கோடி விஷயம், நான் ஏன் வேலைக்கு வர்றேன்னு சொல்லிட்டா அந்த வயலை வச்சு நான் என்ன பண்றதுங்கிறேன், எனக்கு 1000 ஏக்கர் நிலம் இருக்குது. உங்க எல்லாருக்கும் 1000 ஏக்கர் நிலம் இருக்குது, என் வீட்டு வயலுக்கு வேலைக்கு யார் வருவா? எல்லாம் சமமா இருக்கிறோமே. அப்ப என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சம் பேர் கொஞ்சம் அப்படி அப்படிமா இருந்தா தானே செய்யலாம், ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சுக்கலாம். அதனால என்ன செய்யறது, கண் இல்ல, காது இல்ல, மூக்கு இல்லன்னு சொன்னா இந்த கண் இல்லைங்கிற ஒரு குறையை நீங்க பாக்குறீங்க. கண் இல்லைங்கிற அந்த குறையை வச்சு கோடி பேர் பொழப்பு நடத்துறோம். இந்த கண்ணை பத்தி ஆராய்ச்சி பண்றான், கண்ணாடியை கண்டுபிடிக்கிறான், கண்ணு கண்ணு சம்பந்தமான எத்தனை மருத்துவமனைகள் உண்டாக்குறான், அதுல எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்கிறான், கை இல்லையா செயற்கை காலம் உண்டா, அது ஒவ்வொரு குறையையும் நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி என்ன செய்யறான், அது கொஞ்சம் பேர் அப்படி ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருக்கிற மாதிரி உலகம் இயங்கணும்னு சொன்னா இப்படி இருக்கிறதா நல்லது அப்படின்னு படைச்சிருக்கிறாரு. நம்ம என்ன நினைச்சுக்கணும், நமக்கு இந்த குறைனா அவர் வேற குறை இருக்கும், யாரும் குறை இல்ல. இந்த மனநோயாளிகளா இருக்காங்கல்ல, மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள், அவங்களை பார்த்தா அவங்க தான் நல்லவங்கன்னு சொல்லலாம். ஏன், எந்த ஒரு உலகமே கவலையே கிடையாது, நமக்கு தெரியுது அதுக்கு அறிவு இல்லையாண்டு. அதனுடைய நிலையிலிருந்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு குழந்தைக்கு ஏதாவது வறுமை பத்தி கவலை இருக்குமா? எதை பத்தியா கவலை இருக்குமா? நம்ம திமுக ஜெயிச்சா, அண்ணா திமுக ஜெயிச்சாங்கிறதுக்கு முன்னாடி சோதிக்க மாட்டேங்கிறோம். அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது, அந்த குழந்தைக்கு என்ன இருக்காது, நமக்கு சம்பந்தம் இல்லாத நம்மளை பாதிக்குதுங்கிறேன். இவன் ஜெயிச்சா என்ன, அவன் ஜெயிச்சா என்ன, அவன் ஜெயித்தான் இவன் ஜெயித்தான், நமக்கு அதெல்லாம் அதெல்லாம் நம்மளை பாதிக்குது. இந்த குழந்தைகளுக்கு ஒண்ணுமே பாதிக்காது, அது மாட்டுக்கு ஒரு குழந்தை மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கேன். அது ஒரு நன்மை நினைச்சிட்டு போங்க, எத்தனை நிம்மதி கவலை இல்லாம இருந்துகிட்டு இருக்கும், அது ஒரு படைப்புண்டு. அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர, குறைபாடுகளுக்கு கண்டிப்பா வந்து என்ன இல்ல, அவங்க பெற்றோர் செஞ்ச பாவம் காரணம் கிடையாது, அதனால கடவுள் வந்து அப்படி தண்டிக்க மாட்டார், கடவுள் நீதிக்கு எதிரானது, அதான் இஸ்லாம் சொல்லுது.